ஹலோ வியூவர்ஸ், இன்றைய பதிவில் மிக முக்கியமான ஒரு தகவலை தான் பார்க்க போகிறோம். அதாவது ரிஷபராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்க போகுது என்பது குறித்து தான் பார்க்க போகிறோம். நாளைய நாள் ரிஷப ராசினர்களுக்கு அவர்களுடைய வேலை, தொழில், உத்தியோகம் எப்படி இருக்க போகுது, ஆரோக்கியம் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நாளைய நாள் ஐப்பசி 14 31/10/2023 செவ்வாய்க்கிழமை. திதி திருத்தியை திதி 11:50, அதன் பிறகு சதுர்த்தி திதி. நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம், காலை 6:32, அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். யோகம் சித்த அமிர்த யோகம், சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் சுவாதி. ராகு காலம் மாலை 3:00 முதல் 4:30 வரை, குளிகை மதியம் 12:00 முதல் 1:30 வரை, யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை, நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. பொதுவாகவே நமது வாழ்க்கையில் நாளை என்ன நடக்கும் என்று நம்மால் அறிந்து கொள்ள முடியாத விஷயம். இருந்தாலும் வேதங்களின் கண்ணாக விளங்கும் ஜோதிடத்தின் மூலம் நாளை பொழுது எப்படி இருக்கும் என்று நம்மால் ஓரளவு தெரிந்து கொள்ள முடியும். நமது நாளை தினத்தின் சுபப்பலனை இன்று அறிவதன் மூலம் நம்மால் 1000 பிரச்சனைகளை கையாள இயலும். நாளை தினத்தின் சுப அசுப பலன்களை அறிந்து அதற்கேற்ப நாம் செயல்பட்டால் வாழ்வில் பல பிரச்சனைகளிலிருந்து நாம் தப்பிக்கலாம். ரிஷபராசிக்காரர்களுக்கு நாளைய நாள் மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். நாளை தினம் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாக இருக்கும். பணியிடத்தில் மன அழுத்தத்திற்கு ஆளாகலாம். குடும்பத்தில் இருப்பவர்களுடன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், ஏனென்றால் அப்பொழுதுதான் நல்லுறவை பராமரிக்க முடியும். ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையும் ஏற்படாது. நாளைய நாள் உங்களுக்கு மிகவும் சாதகமான நாளாக இருக்கும். அமைதியான மனநிலையுடன் காணப்படுவதால் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள். மாற்றங்கள் ஏற்படலாம், அது உங்களுக்கு நன்மையை அளிக்கும். பணிச்சுமை உங்களுக்கு மன அழுத்தத்தை உண்டாக்கும், உங்கள் பணியின் தரம் குறைவாக இருக்கும். குடும்பத்தில் நல்லுறவு காணப்படும், குடும்பத்தாருடன் இனிமையாக பேசி பழகுவீர்கள். பணம் அதிகமாக காணப்படும், பயனுள்ள நோக்கங்களுக்காக பணத்தை செலவு செய்வீர்கள். மகிழ்ச்சியான மனநிலை உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நாளைய தினம் நீங்கள் செய்யும் வேலையில் ஆர்வமுடனும் சுறுசுறுப்புடனும் ஈடுபடுவீர்கள். உங்களின் பிரச்சனைகளுக்கு நண்பர்களின் மூலம் தீர்வு காண்பீர்கள். அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். தொழிலில் பெரிய மனிதர்களின் நட்பு கிடைக்கும். தோற்ற புள்ளிவில் சில மாற்றங்கள் ஏற்படும், எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவம் பிறக்கும். எதிரும் திருப்தி இல்லாத மனநிலை உண்டாகும். பொது வாழ்வில் அனுபவம் அதிகரிக்கும். சிறு சிறு அவப்பெயர்கள் ஏற்பட்டு நீங்கும். வேலையாட்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து செல்லவும். செயல்பாடுகளில் ஒரு விதமான தயக்கம் உண்டாகும், சிரமம் குறையும் நாள். நாளை அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அனுபவம் அதிகரிக்கும். மிருக சிரிஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அனுசரித்து செல்லவும். மேலும் நாளைய தின மேஷ ராசியை சேர்ந்தவர்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து கொள்வீர்கள். சக ஊழியர்களிடம் உங்களின் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். பயணங்களின் மூலம் புத்துணர்ச்சி உண்டாகும். கல்வி பணிகளில் மேன்மை ஏற்படும். சாதுரியமான பேச்சுக்களால் கீர்த்தி உண்டாகும். ஆசைகள் மேம்படும் நாள். நாளை அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புரிதல் உண்டாகும். பரணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்படும். கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். அடுத்ததாக மிதுனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு நாளை தினம் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்படவும். ஆடம்பர விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். எதிர்பாராத வரவுகளால் செலவுகள் உண்டாகலாம். வேதியியல் பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். மனதளவில் மாற்றமான சிந்தனைகள் அதிகரிக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகளில் பொறுமை வேண்டும். நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்க்கவும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். கவனம் வேண்டிய நாள். நாளை அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். மிருக சிரஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆர்வம் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஈடுபாடு உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு புரிதல் அதிகரிக்கும். அடுத்ததாக கடகம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு எதிலும் தனித்தன்மையுடன் செயல்படுவீர்கள். கடிதம் வழியாக மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். சிந்தனையில் இருந்து வந்த குழப்பம் விலகும். கைத்தொழிலில் மேன்மை ஏற்படும். புகழ்ச்சிக்கு மதி சாய்க்காமல் இருக்கவும். மனதளவில் புதிய ஆசைகள் பிறக்கும். தாய் வழியில் அலைச்சல்கள் ஏற்படும். பணிபுரியும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். பக்தி நிறைந்த நாள். நாளை அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை. புனர்பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள்.
பூசம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மேன்மை ஏற்படும். ஆயிலியன் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். அடுத்ததாக சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு வியாபார பணிகளில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். அரசு தொடர்பான காரியங்களில் இருந்து வந்த இழுப்பறிகள் குறையும். எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். சிந்தனைகளில் தெளிவு பிறக்கும். எதிர்பாராத சில பயணங்கள் ஏற்படும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். உறவுகளிடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். நன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்டியின் 3. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தெளிவு பிறக்கும். உத்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் மறையும். அடுத்ததாக கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு நண்பர்களின் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு மேம்படும். நவீன தொழில்நுட்ப கருவிகள் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். சேமிப்பு பணிகளில் தெளிவு ஏற்படும். குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். உத்தியோக முயற்சிகளில் சாதகமான சூழல் உண்டாகும். ஆன்மீகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். சாந்தம் நிறைந்த நாள். நாளை அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். அஸ்தம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு சாதகமான நாள். அடுத்ததாக துலாம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு உடன் பிறந்தவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும். கடன் சார்ந்த செயல்பாடுகளில் சிந்தித்து செயல்படவும். மாணவர்களுக்கு அவ்வப்போது ஞாபக மறதி ஏற்பட்டு நீங்கும். சக ஊழியர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். விவேகம் வேண்டிய நாள். நாளை அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். சித்திரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் விட்டு கொடுத்து செல்லவும். சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் சிந்தித்து செயல்படவும். விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் அனுசரித்து செல்லவும். அடுத்ததாக விருச்சிகம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தந்தை வழியில் ஆதரவான சூழல் ஏற்படும். ஆன்மீக பணிகளில் புரிதல் அதிகரிக்கும். வெளியூர் தொடர்பான பொருட்களின் மூலம் ஆதாயம் மேம்படும். உயர் அதிகாரிகளின் அறிமுகம் ஏற்படும். மக்கள் தொடர்பு துறையில் செல்வாக்கு அதிகரிக்கும். வாடிக்கையாளர்களிடம் பொறுமையை கடைபிடிக்கவும். வெற்றி நிறைந்த நாள். நாளை அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள். விசாகம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆதரவான நாள். அனுஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். கேட்டயம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் பொறுமையை கடைபிடிக்கவும். அடுத்ததாக தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு நீண்ட நாள் பிரச்சனைகள் குறையும். நெருக்கமானவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள். மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடுவதை குறைத்துக் கொள்ளவும். வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும். காப்பீடு பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள். பணிகளில் உள்ள முயற்சிகளுக்கு ஏற்ப முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பாராத சில வரவுகள் ஏற்படும். தெளிவு பிறக்கும் நாள். நாளை அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். பூராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மேன்மை உண்டாகும். உத்திராடம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு வரவுகள் மேம்படும். அடுத்ததாக மகரம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு குழந்தைகளிடத்திலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கூட்டாளிகளின் மூலம் அனுகூலமான சூழ்நிலை ஏற்படும். இலக்கிய பணிகளில் ஆர்வம் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். மனதில் புதிய இலக்குகள் பிறக்கும். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். மனதில் இருக்கும் பலவிதமான குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கும். சுகம் நிறைந்த நாள். நாளை அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு. திரட நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் நீங்கும். திருவோணம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆர்வம் உண்டாகும். அவிட்டம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு தெளிவு ஏற்படும். கும்பராசியை சேர்ந்தவர்களுக்கு பயணங்களின் மூலம் ஆதாயம் உண்டாகும். நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும். வழக்கு விஷயங்களில் சாதகமான சூழல் ஏற்படும். ஆரோக்கிய பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். அவிட்டன் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆதாயம் உண்டாகும். சதய நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். போராட்டாத நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படும். அடுத்ததாக மீனம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். இளைய உடன்பிறப்புகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள். உயர் அதிகாரிகளின் மூலம் சாதகமான சூழ்நிலைகள் அமையும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். லாபம் நிறைந்த நாள். நாளை அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். பூரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எண்ணங்களை அறிவீர்கள். ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.